ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோவுக்கு வணக்கம் திஸ் இஸ் ஷிவாஜி நிறைய பேர் வந்து ஆட்டோ செக்டர் பற்றி கேட்டிருக்கீங்க சரி ஆட்டோ செக்டர் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக சரி இப்போ இன்டர்ட் ட்ரேட் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்ருக்கேன் என்னால் இன்டர்டே டெய்லி வந்து ட்ரேட் பண்ண முடியாது ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஸ்விங் ட்ரேடிங் போகலான்னு இருக்கேன் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன் ஸோ இப்போ அந்த டைமில் வந்து கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து ஆட்டோ செக்டர் சார் இருப்போம் ஆட்டோ செக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெட்டர் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகே அவங்க சொல்கிறது வந்து அக்செப்ட் பண்ணலாம் ஆட்டோ செக்டர் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பூம் அப் ஆகிருக்கு நல்ல ஒரு எழுச்சியாக போய்ட்டுருக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் இருக்குது ரைட் சரி நீங்கள் ஆட்டோ செக்டர் அப்படின்னா எந்த ஸ்டாக்ஸை நீங்கள் பை பண்ணிக்கணும் இல்லைங்களா அதுவும் கவனத்தில் இருக்கணும் இல்லையா ரொம்ப அதாவது ஆட்டோ செக்டர் அப்படின்னாவே எல்லாமே வந்து மேலே போகுதுன்னு இல்லைல்ல ஓரளவுக்கு முக்காவாசி ஸ்டாக்ஸும் வந்து மேலே போகுது ரைட் அதில் நாம் எந்த ஸ்டாக்ஸில் ட்ராவல் பண்ணணும் அதாவது நாம் என்ன நினைக்கிறோன்னா விலை அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸு கீழே வந்துடும் ஸோ அதனால் நம்ம அதில் பை பண்ணக்கூடாது விலை கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸு ஸோ மேலே போகும் அதனால் நம்ம அதில் பை பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஓகே அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு விலை கம்மியோ அதிகமோ ப்ரைஸ் அது தேவையில்லை ஸ்டாக்ஸு எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும் நம்ம ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போது நம்ம ஆட்டோ செக்டர் இப்போ எடுத்துக்கினா இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் தான் சார்ட் போட்டிருக்கேன் இது வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ரைட் இது வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அதனுடைய முந்தைய விலை ஹையஸ்ட் எப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அந்த டைமில் வந்து ஒரு பன்னெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு நூற்றி இருபத்தஞ்சி அந்த மாதிரி ஒரு போய்ருக்கு ஓகேங்களா ஸோ அந்த பன்னெண்டாயிரத்தி பாருங்க அதனோட ஹை ப்ரைஸ் எவ்வளோ பன்னெண்டாயிரத்து நூற்றி இருபது ஸோ பன்னெண்டாயிரத்து நூற்றி இருபது நூற்றி எட்டு அந்த டைமில் போக சொல்ல திரும்பவும் வந்து ப்ரைஸ் வந்து இன்றைக்கி எவ்வளோ படிச்சு எவ்வளோ டச் பண்ணியிருக்கு பன்னெண்டாயிரத்து ஆல்மோஸ்ட் அதே தான் ப்ரைஸ் கிட்ட கிட்டே நெருங்கிட்ருக்கு ஓகே ஸோ இந்த டைமில் நாம் அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணோம் ஏன்னா வந்து ப்ரைஸ் வந்து ஒரு பிரேக் ஒர்க் கொடுத்துட்டு மேலே போயிருக்கு அதாவது ஃபிப்ரவரி மாதத்தோடைய ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு ப்ரைஸு எங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஃபிப்ரவரி அந்த ப்ரைஸு ஹை ப்ரைஸை பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போயிருக்குது நிஃப்டி ஆட்டோ செக்டர் ஓகேங்களா நான் இப்போதைக்கு வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் மட்டும் பேசுகிறேன் அப்புறம் ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பேசலாம் இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே மூமெண்ட் இருக்குது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ரைஸ் பின்னாடி நம்ம போயிட்டு பை பண்ணக்கூடாது உடனே உடனே போயிட்டு பை பண்ணக்கூடாது ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் வரட்டும் ரீடஸ்ட்மெண்ட்டு இல்லை கன்சாலிடேஷன் எப்படின்னா ஒன்று இருக்கட்டும் ரீடஸ்மெண்ட்டுனால் இப்படி வரும் கன்சாலிடேஷன்னா இந்த சைடு வேஸில் போய்ட்டு மார்க்கெட் வந்து கீழே விழாமல் தாங்கி பிடிச்சிட்ருப்பாங்க ஓகே தாங்கி பிடிச்சிட்டு பிடிச்சிட்ருப்பாங்க அது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து வீக்லி சார்ட் ஃபஸ்ட் அது புரிஞ்சிக்க இது வந்து ஒரு வாரத்துடைய சார்ட் இது ஸோ ப்ரைஸ் கண்டிஷன் வந்து நிஃப்டி ஆட்டோ செக்டார் வந்து இந்த கண்டிஷனில் இருக்குது ஓகேங்களா சரி இது ஒரு பக்கம் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையில இருக்குது ரைட் மொத்தமே வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது எல்லாமே மார்க்கெட் பூமில் இருக்குது எல்லாமே ஓகே நல்ல பீக்கில் போயிட்டுருக்கு சரி இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க சேல் பண்ண மாட்டாங்களா அதாவது எங்கே நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஏது இந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு நான் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கல்ல இவங்களாம் வந்து என்னுடைய வியூவில் வந்து இவங்க வந்து நார்மல் அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல சான்சஸ் ரொம்ப கம்மி இவங்க வந்து மல்டி இன் இன்ஸ்டியூட்டர்ஸாக இருக்கலாம் இல்லை மல்டிபிளீடர்ஸாக இருக்கலாம் பெரிய பெரிய தான் வந்து இந்த அளவுக்கு மார்க்கெட்டை கொண்டு போக முடியும் அவங்களால் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல என்னென்னா அந்த ரீட்டஸ்ட்மெண்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா எவ்ரி ரீடஸ்மெண்ட்டில் வந்து அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான சான்ஸஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு ஸோ இப்போது இங்கே என்ன ஆகுனா இந்த ரிட்டர்ஸ்மெண்ட்டில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க இந்த ரிட்டேர்ஸ்மெண்ட்டில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க ஸோ ஃப்ரெஷ் பை இருக்காங்க இல்லைங்களா ஸோ இந்த வந்து பை பண்ணவங்க இங்கே பை பண்ணவங்களாம் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க எங்கே புக் பண்ணுவாங்க அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் இல்லையா ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா அதில் வந்து நீங்கள் பையிங்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ செக்டாரில் ஏன்னா ஆட்டோ செக்டார்னால் கண்ணை முடிக்கிட்டு வந்து ஏதோ எதுவுமே தெரியாமல் பார்க்க உடனே நம்ம பை பண்ணிடலாம் அப்படின்றது கிடையாது ஃபஸ்ட்டு எந்த ஸ்டாக்ஸும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவில் போகுது எந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃப்ளாட்டில் போகுது இல்லை எந்த சைட் நல்ல ஒரு லோவில் கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்றதுல பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சரி நம்ம வாங்க ஏதாச்சும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது ஒன் பை ஒன் எல்லாமே பார்த்துலாம் எதுவும் விடாமல் இப்போ வந்து அமர்ராஜா பேட்டரி ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஏன்னா வந்து ஃபஸ்ட் கீழே அதுக்கு கீழே இருக்குது இல்லையா ஸோ அதை பார்த்துலாம் இது வந்து நம்ம போன வாரம் அனலிசிஸ் பண்ணுறது லைவில் யூடியூப் லைவில் இருக்குது சொல்லலாம் ஸோ பிரேக் அவுட் நடந்தால் பையங்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்க அப்படின்னா ஸோ பிரேக் அவுட் நடந்திருக்கு ப்ரேக் அவுட் நடந்த ஒரு கன்சாலிடேஷன் நடக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் பையங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கலாம் பையங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னா என்ன அப்படின்னா இப்போ இருந்த லைன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கீங்களா பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ரீடெஸ்ட் மண்டி மாதிரி ஒரு புல் பேக் வந்துச்சுன்னா இதில் வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எது அமராஜா பேட்டில் லிஃபண்ட்ஸ் ஏன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அதை ரீடெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபெபினாக்கு ரீட்டர்ஸ்மெண்ட் எடுத்துட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் வரும் நம்ம போ பார்க்காம சொல்லலாம் த உங்கள் பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு உங்களுக்கு ரீட்டர்ஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு இருங்க அதை போட்டும் பார்த்துலாம் என்னத்துக்கு டவுட்டு ஓகே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆல்மோஸ்ட் வந்து டச் இருக்குது ஃபெபினாக்கு ரிட்டஸ்ட்மெண்ட் லெவலும் உங்களுக்கு வந்து நல்ல பிரைஸ் மூமெண்ட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அமராஜா பேட்டரி பொறுத்தலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதில் ஆட்டோ செக்டரை நீங்கள் அமராஜா பேட்டரி கொடுத்துருவாங்க அதாவது ஒரு பிரேக் அவுட் காக வெயிட் பண்ணுங்கள் ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள் இது வந்து வீக்லி சாட் இது நீங்கள் டே சாட்டுக்கும் இல்லை ஒன் ஹவர் ஃபோர் ஹவர்ஸ் சார்ட் போட்டு ஒரு டென் லைன் அவுட் நடந்தால் நீங்கள் பை பண்ணலாம் இதுலேயும் நீங்கள் ஒரு உங்கள்கிட்ட அமௌண்ட் டிவைட் பண்ணி நீங்கள் பை பண்ணணுன்னா தாராளமாக இதுலேயும் பை பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த லெவலில் நீங்கள் ஸ்டாப்லாஸ் சப்போர்ட் இருக்கலாம் கே சிக்ஸ் ஃபிஃப்டி அறுநூற்றி ஐம்பது ரேஞ்ச் வந்து ஸ்டாப்லாஸ் சப்போர்ட் அதுக்குள்ளே வர ரேஞ்ச் வந்து நீங்கள் அமௌண்ட்டை டிவைட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதாவது நீங்கள் எழுநூற்றி அறுபது எழுநூற்றி இருபது அந்த ரேஞ்சில் வந்து பையிங் மூமெண்ட்டும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் அமர்ராஜா வந்து பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் செய்யலாம் அசோக் லேலேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிட்ருக்கோம் அவங்க அப்புறம் ரேஷன் ஜோன் ட்ரா பண்ணியிருக்கோம் ஓகே ஓகே இந்த ட்ரெண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரேக் அவுட் கொடுத்து மேலே சாலிடாக வந்து க்ளோசிங்கு மேலே கொடுத்துருக்கு ஸோ இதில் வந்து ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுங்கள் நம்ம வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு பார்த்துருக்கோம் ஸோ பிரேக் அவுட் ரீடெஸ்ட் இல்லாமல் மேலே போயிருக்கு நம்ம வந்து ரீடஸ்ட் போட்டிருக்கோங்களில் அன்னைக்கு ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் வந்து நான் பைக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும் இந்த டே சார்ட்டில் ஆல்ரெடி அவங்களுக்கு ரீடர்ஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் மேபி அது நீங்கள் இதுக்கு இன்னொரு டைம் வந்து ரீடெஸ்ட்மெண்ட்ட்காக வெயிட் பண்ணுங்கல அசோக் லேலண்ட ரேடெஸ்ட்ட்காக வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஃபுல் பேக் அடிச்சிங்கன்னா பை அண்ட் செல் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி வரலாம் போகிறதுக்கான சான்ஸஸ் இருக்குது ஸோ இந்த லெவலில் இந்த லெவல் லோ இருக்கு எங்கே இருக்குது அதுக்கு ஆப்போசிட் அந்த சைடில் மேலே வந்து உங்களுக்கு டார்கெட் கிடைக்கும் இது வந்து அசோக் லேலாண்டு இது பஜாஜ் ஆட்டோ பார்த்துடலாம் பஜாஜ் ஆட்டோ ஓகே இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது ரேஷன் ஜோனுக்கு ஸோ நாலாயிரத்தி இரநூறு வரலாம் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும்போது பஜாஜ் ஆட்டோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நாலாயிரத்தி அறநூறு ஒரு ரேஷன் ஜோனு ஸோ இடத்துல வந்து ப்ரைஸ் டச் ஆகிறதுக்கான சான்ஸ் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ரூபா மூவ்மெண்ட் இருக்குது நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அது பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ வந்து ஒரு அப்பும் போயிட்டுருக்குது ப்ரைஸ் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு நின்று நின்றுட்டுருக்கு ப்ரைஸ் இந்த இடத்துல ப்ரைஸ் அப்பமும் கன்சல்டேஷன் திரும்பவும் ஒரு இந்த மாதிரி ரஞ்சில் ஒரு பிரேக் அவுட் நடந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க இந்த ஒரு ஹையை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ரீவியஸ் லோ எங்கே வருது அந்த லோன் ஜாயின் பண்ணிங்க ஒரு ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணுங்கள் ஒரு பிரேக் அவுட் நடந்தால் தாராளமாக பையன் செல் பண்ணுங்கள் கீழே வந்து லாஸ் போடுங்க இது வந்து பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது பாரத் ஃபோர்ஜ் பார்த்திங்க அப்படின்னா ஓகே பாரத் ஃபோர்ஜ் வந்து நல்ல ஒரு பையங்காக ரெடி ஆகிட்டு இருக்குது அது ஒரு நம்ம ரேலி பேஸ் ரேலி சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ இது வந்து ஒரு பேஸ் அமைச்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எட்நூற்றி முப்பது ப்ரைஸ் கடந்துடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் மூமெண்ட் பார்க்கலாம் பாரதி சாரி பாரத் ஃபோர்ஜில் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பெல் ஐக்கானு க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ண மறந்துடுறாங்க ஸோ ஜஸ்ட் ஞாபகப்படுத்தினேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே பெல் ஐக்கானு க்ளிக் பண்ண மறந்துறாதீங்க நெக்ஸ்ட் வந்து போஸ் இது வந்து நல்ல சாலிட் பிரேக் அவுட் கொடுத்துருக்கேன் வெயிட் ஃபார் ரீடெஸ்ட் ரீடெஸ்டாக வெயிட் பண்ணுங்கள் வெயிட் ஃபார் ரேட்டஸ்ட் ஓ ப்ரைஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஸோ வேறு ஸ்டாக்ஸ் பார்க்கலாங்க ப்ரைஸ் அதிகமாகிறதுக்காக கீழே வரும்ன்றதுக்கு அர்த்தம் இல்லது ஸோ நல்ல ஒரு மூமெண்ட் அப்படி இருக்குது அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் உங்களால் அவ்வளோ லாட் கொடுத்து வாங்க முடிஞ்சால் நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு பைங்காக ரெடி ஆகிட்டுருக்குது இது ரேஷன்ஸ் 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 ஏன் அந்த பக்கம் பிரேக் அவுட்கான ஒரு நல்ல புல் பேக் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் இங்கேருந்து மூவ் ஆயிருக்கு ஸோ கரெக்டாக ரீடெஸ்ட் வந்துருக்கு ரீடஸ்ட்மெண்ட் இருந்தது அகைன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அப்மும் கொடுக்குறது பாருங்கள் ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் பண்ணிவிட்டு இங்கேருந்து மேலே போயிட்டுருக்கு ப்ரைஸு ஓகேங்களா இது லோ ஹை லோ ஹை இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுத்தா தாராளமாக நீங்கள் ஒரு பை மூமெண்ட் பார்க்கலாம் ஏஷர் மோட்டார்ஸில் நல்ல ஒரு அப்பமும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் உங்களோட ப்ரைஸ் பாருங்கள் சூட்டபிள் எது ஆகுதோ அதுக்கப்புறம் பார்த்துங்க உங்களோட வாங்க முடியுமா அப்படின்றத ப்ரைஸ் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் வீக்னஸாக காமிக்குது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் கொஞ்சம் வீக்னஸாக காமிக்குது ஒரு அப்மூக்காக ஒரு சினாரியோ இல்லாததில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து சேலிங்கான ஒரு வியூ வியூ தெரியுது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸில் பையிங் வியூ கிடையாதுல ப்ரேக் அவுட் கொடுத்திருக்கான ஃபோர்ஸாக ப்ரேக் அவுட் கொடுக்கல அவுட் கொடுத்துருக்கேன் ஆனால் ஒரு ஃபோர்ஸ் பிரேக் அவுட் இல்லை செல்லிங் வீக்னஸ் தெரியுது ஸ்டாக்ஸில் ஸோ கொஞ்சம் எக்ஸைட்மென்ஷன் கொஞ்சம் தள்ளிடுங்க ஹீரோ மோட்டோ கார் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இதுலேயும் கொஞ்சம் தள்ளிடுங்க ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு ரீட்லஸ்மெண்ட்டில் வந்திருக்கு அப்போ ரீட்லஸ்மெண்ட் அகேன் அப்பவும் கொடுக்குமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஈரோ மாட்டோர் கார்ப்லேருந்து கொஞ்சம் நம்ம தள்ளி இருக்கலாம் இன்னும் ஃபோர்ஸ் இல்லாததில் எம்ஆர்எஃப் பெரி ஸ்டாக்ஸ் இக்னோர் பண்ணிடுங்க எண்பத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து எம்என்எம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையிங் சான்ஸே கொடுக்கல உங்களுக்கு ரீ டெஸ்ட் சான்ஸே கொடுக்கல டேரெக்டாக உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு கண்டினியூ வந்து உங்களுக்கு மேலே போயிட்டு இருக்கு கீழே வந்து ஒரு டபுள் பாட்டம் கூட உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் பாட்டம் கூட உங்களுக்கு கன்சாலேஷன் ஆகிடுச்சு கீழே உங்களுக்கு ப்ரைஸ் உங்களுக்கு சான்ஸே கொடுக்கல உங்களுக்கு ஸோ அது நல்ல பிரைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு பை பண்ணிவிட்டேன் நம்ம நல்ல பிரைஸ் பை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப ஹை ப்ரைஸ் அது ஓகே நமக்கு கம்மியான பிரைஸ் வந்தால் மட்டும் தான் நம்ம வந்து பையன் சேல் பண்ண முடியும் இது வந்து ரொம்ப ஹை ப்ரைஸ் அது ஸ்டாக்ஸ் நல்லா போயிட்டு இருக்குது புல்லி ஸ்டாக்ஸ் தான் இல்லைன்னு வரல கொஞ்சம் வந்து ஹையில் போயிட்டுருக்குது ப்ரைஸ் அது ப்ரைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் ஜோன் இருக்குது இது பாருங்கள் இது வந்து ஒரு ரேஷன் ஜோன் இது அது ப்ரேக் அவுட் கொடுத்துட்டு அப்புறம் பை பண்ணுங்க வேணுமா தான் அவுட் கொடுத்துட்டு ஒரு உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும் அதுக்கப்புறம் பை பண்ணுங்கள் இந்த இடத்துல ஒரு பையங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தேன் ஆப்பர்ச்சுனிட்டி மீன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மேலே போய்ட்டு ஒரு கன்சாலிடேஷனோ ஒரு ரேடேஸ்மெண்ட்டோ இந்த இடத்துல ஆகணும் அதுக்கப்புறம் வந்து பை போனால் போங்க இந்த இடத்துல கண்டினியூ பேக் டு பேக் பேக் டு பேக் வந்து உங்களுக்கு க்ரீன் கடலில் ஃபார்ம் ஆயிருக்கு ப்ரைஸ் ரேஷன்ஸ் ஜோன்லேயே உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நின்றுட்டுருக்கு ஸோ அதுக்கு பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கன்சல்டேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பையன் செல் பண்ண எம்எல்எம் எம்என்எம்எல் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க இது வந்து கப்புட்ன ஹேண்டில் அப்படின்னுவாங்க எப்படின்னா இருக்கட்டும் நமக்கு வந்து நல்ல ப்ரைஸ் கிடைக்கல இல்லைங்களா நம்ம இந்த பிரேக் அவுட்டு மிஸ் பண்ணி நமக்கு ஆப்பர்ச்சுனா ஓகே நம்ம பை பண்ணிருக்கலாம் இந்த அதுக்கும் இருக்குது ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம் இந்த இடத்துல ஆல்ரெடியாக செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருந்தால் இப்போ எங்கே போய் பை பண்ணுறது அந்த இடத்துல மருத்தி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் பெரிய ஸ்டாக்ஸ் தான் அது கூட ஆனால் பையங்காக ரெடி ஆகிட்டு இருக்குது கூட பரவாயில்ல ஓகே ஏதோ ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம போன வீக்கு ஓகே இது வந்து எயிட் தௌசண்ட் டச் ஆகிறது சான்ஸ் இருக்குது எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மாரூத்தி பொறுத்த வரலாம் மதர்சன் சூமி பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் ஜோனில் டிராவல் பண்ணிகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மதர்சன் சூமி வந்து ரேஷன் ஜோனில் ட்ராவல் டிராவல் பண்ணிகிட்ருக்குது ஆனால் வந்து ஒரு நல்ல ஃபோர்ஸ் அப்பமும் கிடையாது இதுலேருந்து இக்னோர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதாவது வீடியோ கன்ஃபியூஸ் ஆகுந்தால் ஃபஸ்ட்டு வந்து போய் பாருங்கள் டிவிஎஸ் மோட்டர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல கண்டினியூ ஆகிற அப்பும் இது ரீஷன்ஸ் வந்து பிரேக் பிரேக் அவுட்டை நடந்துக்கு டெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதுலேயும் உங்களுக்கு பைமெண்ட் பார்த்தீங்கன்னா கிடையாது அறுநூற்றி ஐம்பது வரும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துச்சி இன்னும் சாலிட் அவுட் கொடுக்கும் அறுநூற்றி ஐம்பது மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படினா நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுல கே ஸ்டாப்லாஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக மட்டும்தான் டாடா மோட்டார்ஸ் நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய ஸ்டாக்ஸ் இதில் கடைசியில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா நல்ல ஒரு மூமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அது இந்த வருஷத்தில் வந்து நல்ல ஒரு பலன் கொடுத்துருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறு சதவீதம் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இந்த வருஷத்தில் மட்டும் பிரைஸ் ரேஷியன் ஜோன் கிட்டே வந்துச்சு அறுநூறுபா வரலாம் பிரைஸ் வந்து மேலே போக சான்ஸ் இருக்குது ஆனால் வந்து ஹை ப்ரைஸில் பை பண்ணாதீங்க டாடா மோட்டார்ஸ் வந்து நல்ல நான் ஸ்டாப்பாக உங்களுக்கு மூமெண்ட் அதாவது முந்நூற்றி முந்நூற்றி இருபதுலேருந்து ஸ்டார்ட் ஆனது உங்களுக்கு எந்த ஒரு உங்களுக்கு ப்ரைஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே கொடுக்கல நான் ஸ்டாப்பாக கண்டினியூ மேலே தான் போயிட்ருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் மேலே பண்ணுற ரேஷன்ஸ் வரும் வந்து ஐநூற்றி அறுபது ஆறுநூறு ரேஞ்ச் வந்து ஒரு ரேஷன்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்